Hi friends, welcome to my channel. Koichi Indriya, Mukhi Chedigal, Adakum Nadi. First command Lavanda, or channel or a link on the pin pani with Jerica. Poi Parga, Puchin Jenda, subscribe on it, a Pudu channel, subscribe on it, other Kudunga Ulake, Koichi Indriya, Mukhi Chedigal, Viala Kalam Indra, or amateur you put on the Kudirang, Koichi Natla, and amateur you put on the Pala Mukamana Sayi on the Trivijiranga. All on the இந்த கொரோனா பிரச்சனைக்கு முன்னாடி குவைத் நாட்டில இருந்து நாட்டுக்கு லீவுக்கு போனவங்க வந்து மொத்தம் வந்து 627000 பேர் இந்த 627000 பேர்ல வந்து இப்போ வந்து 127000 பேர் வந்து குவைத் நாட்டுக்கு வர முடியாது அவங்களோட இது வந்து காலாவதி ஆயிருச்சு அவங்கள வந்து பேன் பண்ணியாச்சு அப்படிங்கற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க பாக்கி இருக்க கூடிய 5 லட்சம் பேர் அவங்க வந்து கரண்ட்ல இருக்காங்க அவங்க நினைச்சாங்கடா வந்து இந்த 31 நாடு இல்லாம வரக்கூடிய சாத்தியமான நாடுகள் இருக்கும் தெரியுங்களா அப்ப துபாய் கத்தார்ல அந்த நாடுகளுக்கு போயிடு அவங்க வந்து குவைத் நாட்டுக்கு வரலாம் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க இது என்ன காரணம் அப்படிங்கறது சொல்லி அவங்க வந்து அமைச்சரி கூட்டத்துல தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கடா 127000 பேரும் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல அவங்களோட குடியிருப்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காண்டி ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இந்த 127000 பேரும் வந்து அதாவது குவைத்துக்கு வர விருப்பம் இல்லாமலோ அல்லது அவங்களோட ஸ்பான்சர் இருப்பாங்களா அதாவது வந்து கம்பெனியா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி அவங்களோட ஸ்பான்சர் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அதை வந்து ரினியூ பண்ணாம விட்டுட்டாங்க இதனால்தான் வந்து இந்த 127000 பேரும் வந்து குவைத் நாட்டுக்கு வர முடியாது அப்படிங்கறது தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பாக்கி இருக்கக்கூடிய 5 லட்சம் பேரும் வந்து தாராளமா வந்து குவைத் நாட்டுக்கு வரலாம் அவங்க எப்படி வரலாம்னா வந்து அதாவது மத்த நாடுகளுக்கு போயிட்டு அங்க போய் 14 நாள் தங்கிட்டு அங்க இருந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல வந்து அதாவது இந்த 31 நாடு தடை பண்ணிருக்காங்களா அந்த 31 நாட்ல இன்னொரு ஒரு 4 நாட்டை சேர்க்க போறதா ஒரு அறிவிப்பையும் வந்து அமைச்சர் கூட்டத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கடா வந்து ஆசிரியர்களுக்கு அதாவது கல்வி அமைச்சகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அதே மாதிரி அதாவது கவர்மெண்ட் செக்டார் 17 நம்பர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டார் இவங்களுக்கும் வந்து ஒரு சில ஆஃபர் கொடுத்துருந்தாங்க குவைத் நாட்டுக்கு வரதுக்கு ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்களோட இதை வந்து தாமதப்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க அவங்களோட லீவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ ஆகஸ்ட் மாதம் போட்டாங்களா 31 நாட்டுக்கு வந்து குவைத் நாட்டிலேருந்து அதாவது 31 நாட்டிலேருந்து குவைத் நாட்டுக்கு வரதுக்கு தடை அப்படின்னு போட்டிருந்தாங்களா அதில் வந்து இதில் மாட்டிக்கிட்டு அவங்களாலையும் இப்போ வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து சபாசாலத்தில் வந்து ஒரு இந்தியர் வந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற துயரமான செய்தி வெளியாயிருக்கு அதே மாதிரி வந்து சாலையில் அதாவது கடற்கரை ஓரத்தில் இருக்குன்றீங்களா சாலையில் அங்கே வந்து ஒரு இந்தியர் என்ன அப்படின்னா நீச்சல் குளத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் தவறி விழுந்து அவர் வந்து மூச்சு திணறி இறந்து விட்டார் என்கின்ற துயரமான செய்தியும் வெளியாயிருக்கு அதே மாதிரி சிவில் ஐடி எடுக்கிறதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க பாசிலேருந்து அதாவது பாசின்னு சொல்லக்கூடிய அந்த சிவில் ஐடி இதில் செக்ஷனில் வந்து டைம் கொடுத்துருக்காங்க காலையில் 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் நீங்கள் போய் சிவில் ஐடி எடுத்துக்கலாம் அதுக்கு அதாவது உங்களோட சிவில் ஐடி வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அதாவது குவைத் வந்து இப்போ 4வது கட்டத்தில் இருக்கு இது வந்து 5வது கட்டத்துக்கு போகிறதுக்கான நேரம் இது ஆனால் இப்போதைக்கு வந்து 5வது கட்டத்துக்கு போகாது அது வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வரது வந்து ஒரு மழைக்காலம் ஒரு குளிர்காலம் வருது அதனால இந்த கொரோனா வந்து உடனே வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால வந்து வெளியில் போகிறவங்க வந்து கை க்ளவுஸு மாஸ்க்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா போட்டுட்டு போங்க அதாவது சுகாதார அமைச்சகம் வந்து அவங்க வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க எஸ்கார்டு மாதிரி அவங்க பிடிச்சாங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 தினார் வந்து ஃபைன் போட்டுருவாங்க அதனால வந்து வெளியில் போகிறவங்க மாஸ்க்கு க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு போங்க அடுத்தது என்னென்னா வந்து அதாவது போக்குவரத்து துறையில் வந்து புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க நம்ம வண்டி போயிட்டு இருக்கும்போது இந்த சைடு ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடு இந்த சைடு ரைட் சைடும் வந்து ஒரு எமர்ஜென்சி ட்ராக் கொடுத்துருப்பாங்க டக் டக் டக்குன்னு வண்டி கட்டையில் அடிச்சுக்கிட்டு போந்திருக்கீங்களா கோடு கூட போட்டு இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க வந்து தாராளமாக வண்டி ஓட்டிக்கலாம் முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு தான் போக முடியாதுல்ல அதுக்கு மேலே போனுச்சுன்னா வந்து கேமரா வந்து பிலிங் ஆகி கேப்சர் பண்ணோம் கேமரா அடிக்கும் இப்போ வந்து கேமரா அடிக்காத நீங்கள் வந்து அந்த என்ன ஸ்பீடு கொடுத்துருக்காங்களோ அதே ஸ்பீடு நீங்கள் போகலான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடியதில் வந்து நீங்கள் வண்டி பஞ்சர் ஆனாலோ அல்லது வந்து உங்கள் வண்டி பழுதானாலோ நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதியும் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்